எல்லாத்துக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கரிமுத்துக்குமார். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம், ராமீன்பட்டி கிராமம். எனது அப்பா ஒரு சோதிடர். அவள் திடீர்னு ஒரு இதில் இறந்ததுனால நான் அந்த சோதிடத்துலேருந்து படிக்கணும்னு ஆர்வப்பட்டேன். அது ஏஎல்பி முறையில் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வப்பட்டேன். அதனால் பொதுவிடைமுறை ஐயாட்ட கேட்டு அது ஏஎல்பி முறையை படிச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனது நான் இப்போ ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதே தொழில் நல்லா போயிட்டுருக்கு. இருந்தாலும் எனக்கு சோதிடத்தின் மேலே ஆசை அதிகமாக இருந்ததுனால இந்த சோதிடத்திலையும் நான் படித்து நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால ஏஎல்பி முறையை படித்தேன். அதில் நான் ஒரு பலனும் பார்த்து என் ஃப்ரெண்டுக்கு பார்த்து சொன்னேன். அது கரெக்டாக இருந்தது. எனது ஃப்ரெண்டுக்கு ஐவிஎஃப் மூலம் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததில் கொஞ்சம் ரொம்ப சீரியஸர் கண்டிஷனில் இருந்தது. அப்போ நான் அவனுக்கு சாதகம் பார்த்து சொன்னேன். இப்போ நான் ஒரு 45 நாளில் அவன் குழந்தை நல்லா தீர்க்கமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அது அதேபடி நடந்தது. அதுக்கு நான் ஏஎல்பிக்கு நன்றி சொல்லியிருந்தேன். ஏஎல்பி முறையில் பார்த்து சொன்னதுனால அது நல்லபடியாக நடந்தது. அதனால் ஏஎல்பிக்கும் பொதுமூர்த்தி ஐயாவுக்கும் நான் நன்றியை சொல்லி வச்சுக்கிட்டேன். வணக்கம். என்னுடைய பெயர் நம்பிராஜன். என்னுடைய மனைவி பெயர் ஜெயசெல்வி. எனக்கு திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆகிறது. 12 ஆண்டுகள் கழித்து எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால். அவள் பிறக்கும் பொழுது சில ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தால். அப்பொழுது எனக்கு குழந்தை பிறந்த தகவலை எனது நண்பர் திரு ஹரிகுமார் அவர்களிடம் சொன்னேன். அவர் சமீபமாக ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக ஜாதகம் பார்த்து வருகிறார். அப்பொழுது என்னுடைய குழந்தையின் பிறந்த நேரம் மற்றும் நட்சத்திரங்களை வைத்து அவர் எனக்கு குழந்தைக்கு எப்படி இருக்கும் என்று அவர் பார்த்து சொன்னார். அவர் சொன்ன பொழுது 45 நாட்களுக்கு இந்த குழந்தை சிகிச்சையில் தான் இருக்கும், சிகிச்சை முடிந்து ஆனால் நல்லபடியாக வீடு வந்து சேர்வாள் என்று எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டினார். அவர் சொன்னது போன்று என்னுடைய குழந்தை ஒரு 35 நாட்களுக்கு மேலாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று 35 நாட்களுக்கு பிறகே வீடு திரும்பினார் என்று அவர் சொன்னது போல் எனது குழந்தை மிகவும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கிறாள். என்னுடைய குழந்தையின் பெயர் பத்ரா. அவர் சரியாக கணித்து சரியாக சொல்கின்றார். என்னுடைய நெருங்கிய நண்பர் நன்றாக பார்க்கிறார். அவருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி.